Hi friends, I'm Maka. Welcome back to our channel. அது வந்துட்டு 450 கிராம் 350 ருபீஸ் ஆர் 380 ருபீஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி பீட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இல்லை அதுக்கு கம்மியாக 280 230 இந்த ரேஞ்சிலலாம் இருக்கிறதுனா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு நெக்லைன்க்கு. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து மோத்தி பீட் கொடுக்குறோம். இது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மொத்தி பீட், அப்புறம் கொஞ்சம் சர்தோசி யூஸ் பண்ணி நார்மலான பேசிக் நம்ம வந்துட்டு இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பட்ஜெட் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா அந்த இதில் நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் நீங்கள். அண்ட் மோதி பீட்லலாம் வந்துட்டு பிராண்ட்ஸ் வராது, லூஸில் கொஞ்சம் கிடைக்கும். லூஸில் வந்து பஞ்ச் பஞ்சாக விற்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்லைன் போட்டு முடித்தாச்சு இல்லை ஒரு லைன், அதுக்கப்புறம் வந்து கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலால் இருக்கல ஒரு லைனு, அந்த லைனில் நான் வந்துட்டு இந்த அகலத்தை வச்சுருக்கேன். அந்த லைன் வரைக்கும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். செகண்டாக நம்ம போடுற நெக்லைன் வந்துட்டு நான் அந்தளவுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இது இதே நெக்லைன் தான் வந்து சுகர் பீட்ஸ் மூத்தி பீட்ஸ் தான் நான் வந்துட்டு மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இது கொடுத்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதில் மாதிரி தான் மொத்தி பீட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு சுகர் பீட். இந்த நடுவில் இருக்க கொஞ்சம் கேப் இருக்கல, இந்த கேப்பில் தான் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க ஒர்க்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை தானே. இது வந்து நான் அரை அரை இன்ச்சாக வந்துட்டு பிரிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு நான் சும்மா இந்த பீஸ் கட்டி வச்சுருப்பாங்கள்ல மார்க்கிங்காக, அந்த பீஸ் கட்டி வச்சு தான் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு இந்த நெக்லைன் ஃபுல்லாகவுமே அரை அரை இன்ச் கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம இது பண்ணிடணும். இப்போ இங்கே வந்து ஜர்தோசி கொடுத்து வளைய வளைவாக நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் போட போகிறோம். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப குட்டி ஜர்தோசி இருக்கும்ல, அது இல்லைன்னா உங்களுக்கு பிரைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய ஜர்தோசி இருக்கும்ல அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். சர்தோசிலே தின் ஜர்தோசி, திக் சர்தோசி அண்ட் கட் சர்தோசி அப்படின்னு நம்ம வந்து நார்மலாக சொல்கிறப்ப சொல்லலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சாதி கோரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு இன்னும் ப்ரைட்டாக தெரியணும்னா நம்ம பெருசாக திக் சர்தோசி யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து நார்மலாக தெரியணும், சட்டில்டாக அந்த மாதிரி இருக்கணுங்கிறக்காக நான் வந்து சின்ன சர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கொடுக்குறப்ப ஒரு ஒரு செயின் ஸ்டிச் நம்ம கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டோன்னா எவ்வளோ பெருசு போடுவோம் அந்த மாதிரி அளவில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இந்த இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் சர்தோசி போடுறப்ப ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம வந்துட்டு த்ரெட்டை லூஸ் பண்ணிட்டோம், த்ரெட்டை வந்துட்டு நம்ம கையை விட்டு நம்ம வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம சர்தோசியிலேருந்து த்ரெட் எடுத்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் பிரிச்சுட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு அந்த இடத்துல வந்துட்டு சர்தோசியை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறோம். ஓவரால் நெக்லைனுக்குள்ளே ஃபுல்லாகவுமே இந்த வளைவு வளைவாக போட்டு முடித்தாச்சு. ஹாஃப் ஹாஃப் இன்ச் வச்சு நம்ம வந்து இந்த வளைவு வளைவாக போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து கலர் வச்சு த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் என்ன கலர்னால் வந்து நல்ல ஒரு காஃபி கலர் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஓகேங்களா? இதை சுற்றி ஒன்றும் இல்லை, சர்தோச்சி சுற்றி நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இந்த பக்கம் கொடுக்குற மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? இது வந்து பேசிக்காக ஒன் டேயில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சிட முடியும். ஸ்லீவு அண்ட் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே வந்துட்டு ஒன் டேக்குள்ளே நம்ம முடிக்கிற அளவுக்கு தான் இந்த டிசைன்ஸ் இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு இந்த சைடும் நம்ம வந்துட்டு கொடுத்து ஃபில் பண்ணி முடிக்கலாம். அண்ட் ரெண்டு பக்கமாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த வளைவு வளைவு நம்ம வந்து சும்மா விட முடியாதுல்ல, இதில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இல்லை சக்ரீஸ் கொடுத்துட்டு ஜக்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் நான் பீடு ஒர்க்கே தான் பண்ணுறேன். அண்ட் இந்த டைம் வந்துட்டு நான் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் எடுக்கலை, ஜரிலேயே நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பிகாஸ் சிங்கிள் சிங்கிள் இதாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா, ஸோ அந்த கீழே சரி தெரிகிறது கூட கொஞ்சம் ஒரு சின்ன மாடலாக நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, சிங்கிள் பீடு அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணுங்கிறது.
இது மாதிரி ஒவ்வொரு வளைவுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு பீடாக ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கணும். ஓகே, ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு, நெக்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைடில் வேணால் ஏதாவது அரும்பரும்பாக கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஓவராலாக பேக்னிக்கோட இது, பேக்னிக்கோட மாடல். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அங்கங்கே புட்டாஸ் கொடுப்போம்ல, அதுவும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் கொடுக்குற மாதிரி 3 மோத்தி பீட்ஸ் அவ்வளோதான். அதை மட்டும் வச்சு கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் இருக்க மாதிரி நான் வந்துட்டு அந்த மோத்தி பீட்ஸை கொடுக்குறேன். இந்த மாதிரி மோத்தி பீட்ஸ் வாங்கும்போதும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும், எல்லோயிஷ் கோல்டாக, அந்த மாதிரி மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அது வந்து ஃபேடாக சான்சஸ் இருக்குது, ஃபேடானாலும் பரவாயில்ல, கருப்பாக ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எல்லோயிஷ் கோல்டு வந்து மேக்ஸிமம் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இது தான் வந்துட்டு ஓவரால் ப்ளவுஸோட மாடல், இது இந்த மாதிரி தான் அவுட்லுக் இருக்குது. ஓகே, இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதோட பேசிக் லெவல் எவ்வளோன்னா 1200, அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப நெக்லைன் ஸ்லீவ் இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிக்கலாம் இந்த ரேஞ்சுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.